ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாப்பிக்கு. அதாவது இந்த குளிர்காலத்தில் நம்மளோட உதடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பனி வெடி போய் ஆகுறது, இல்லை உதட்டில் புண்ணு வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. அந்த பிரச்சனையை நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு நம்ம எப்படி அதை சால்வ் பண்ணுறது, நம்ம உதட்டை வந்து எப்படி பாதுகாக்கிறதுன்னு தான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பட்டன் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பாதாம் ஆயில். இது வந்து நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பாதாம் ஆயிலை வாங்கிட்டு வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களுக்கு உதட்டில் ப்ராப்ளம் ஏற்படும்போது இந்த பாதாம் எண்ணெய் வந்து நீங்கள் தடவிட்டே வரணும். அப்படி தடவிட்டே வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பாதாம் எண்ணெயில் இருக்கிற ஊட்டச்சத்துக்களும் மற்றும் ஆன்டி ஆக்சைடுகளும் என்ன ஆகுதுன்னா அது நம்மளுடைய உதட்டில் நிறைந்து நீரேற்றத்தை அதிகரிக்கும். அப்போ வந்து நம்மளுடைய உதட்டில் வந்து நீரேற்றத்தை அதிகரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ட்ரையாக ஆகாமல் உங்களுக்கு வந்து எப்பவுமே ஆயிலோடு இருந்து உங்கள் உதடு வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு, எந்த ஒரு வெடிப்போ புண்ணோ வராமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த பாதாம் ஆயில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க, நல்லாவே பலன் தருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நம்மளுக்கு கிடைக்கிற பொருள் தான், அது என்னென்னா தேன். இந்த தேனை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணும், உங்களுக்கு உதடு வெடிப்பு அது மாதிரிலாம் இருக்கும்போது இந்த வெடித்த உதடுகளை நீங்கள் என்ன பண்ணணும், சரி செய்கிறதுக்கு தேனை முக்கிய பங்காக வகிக்குது. அந்த மாதிரி புண்ணு வெடிப்பு இது இருக்கிறதுக்கு அந்த முக்கியத்துவம் வாழ்ந்த ஒரு பொருளாக அந்த தேன் கருதப்படுது. இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது நம்ம உதட்டில் இருக்கிற அந்த கிருமி நாசினிகள் அப்புறம் வந்து பாக்டீரியாக்கள் எதிர்ப்பு பண்புகளை கொண்டது, அது நம்ம வாய் மூலமாக எதனா சாப்பிடும் போது கூட நம்மளுக்கு உள்ளே போகாமல் தடுக்கிறதுக்கு இந்த கிருமி நாசினியாக இந்த தேன் பயன்படுது. இது வந்து நம்மளுக்கு எதிர்ப்பு பண்பு உடையதாக இருக்கிறதுனால இதை நீங்கள் உதட்டில் தடவிட்டு வரும்போது உங்களுடைய உதடு பார்த்திங்கன்னா மென்மையாகவும் ஈரப்பதமாகவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய உதட்டில் எந்த ஒரு எரிச்சலோ இல்லை வெடிப்போ இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு தேன் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா தக்காளி. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற தக்காளி வகை தான் இந்த தக்காளியை பார்த்திங்கன்னா உங்கள் உதட்டில் வந்து நீங்கள் போடும்போது உங்கள் உதட்டில் ஏற்படுற கருவளையம், அதாவது கருப்பைய பிளாக் மார்க் வருது பார்த்திங்கன்னா அது நீங்கிறதுக்கும், இதில் உள்ள சிலேனியம் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் நம்ம தான் உதட்டினை காக்கவும் இது பயன்படுது. நம்மளுக்கு அந்த வெடிப்பெல்லாம் வராமல் எரிச்சல் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கும் இந்த தக்காளி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாலாவது பார்த்தீங்கன்னா சர்க்கரை. சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அது கிராப், அதாவது ஸ்கிராப் பொருள்னுவாங்க, அதாவது நம்ம பாத்திரம் செய்கிறதுக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு எப்படி நம்ம நார் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி சர்க்கரை. இந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா உதடில் நீங்கள் என்ன பண்ணோம் போட்டு அப்ளை பண்ணி இது பண்ணும்போது இயற்கையாகவே இது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆன்டி ஆக்சைடு கொண்டு இந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிராப் மாதிரி பயன்பட்டு நம்ம உதட்டில் இறந்து போன செல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வெளியேற்றுறதுக்கு இந்த சர்க்கரை வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது. நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்போது உங்கள் உதட்டில் இறந்து போன செல்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும், அந்த தோல்களெல்லாம் வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு இந்த சர்க்கரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது உங்கள் உதட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது நல்ல பலன் தருது. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காயில் பார்த்தீங்கன்னா நீரேற்ற சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து இதில் வைட்டமின் மற்றும் மினரல் இதெல்லாம் இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் ரொம்ப ட்ரையாகிட்டு நம்மளுக்கு பனி வெடிப்பு எரிச்சல் புண்ணு இந்த மாதிரிலாம் வர்ற டைமில் நீங்கள் இந்த வெள்ளரிக்காயை கட் பண்ணி இதை உங்கள் உதட்டில் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நீரேற்றத்தை அதிகரித்து உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் பாதுகாக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆறாவது பார்த்தீங்கன்னா கற்றாழை ஜெல்லு. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஆலுவேரா, அதாவது கத்தாய் ஜெல்லு. இந்த ஜெல்லை நீங்கள் என்ன பண்ணோம் வறண்ட உதடுகளுக்கு சரி செய்கிறது பண்பு வந்து இந்த கற்றாய் ஜெல்லில் இருக்குது. இந்த ஜெல்லை நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது நம்ம செயற்கையாக யூஸ் பண்ணுற ஜெல்லுங்களோட இந்த இயற்கையான ஜெல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கற்றாய ஜெல் கூட உங்களுக்கு வந்து ரெடிமேடாக வைக்கிறாங்க, அதை யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வீட்டில் கத்தாழ ஒரு தொட்டியில் வச்சவே வரும், அதை எடுத்து நீங்கள் கட் பண்ணி அன்னன்னைக்கு ஓனும்போது ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த கத்தாயில் கட் பண்ணும்போது ஒரு எல்லோ பச வரும், அதை அப்ளை பண்ணாதீங்க. அதை கழுவிட்டு ஒயிட் கலரில் இருக்கிறது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் உதட்டுக்கு வந்து நல்ல பலன் தரும். ஏன்னா அந்த எல்லோன்றது ரொம்ப கசப்பு, அதில் வந்து அதை அப்ளை பண்ணக்கூடாது. ஒயிட் கலர் ஜெல்லு தான் இது பண்ணும், அதுவும் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள், நல்ல பலன் தரும். ஏழாவது பார்த்தீங்கன்னா பால். பால் வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் உதட்டில் ஏற்படுற சேதத்தை வந்து தடுக்கிறது, அதாவது பாலில் நம்ம குடிக்கிறோம் ப்ளஸ் அந்த பால் ஏடு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உதட்டில் ஏற்படுற சேதம் அந்த வெடிப்பு இதெல்லாம் வந்து சரி செய்யறதுக்கு பால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கடைசி ஒன்றா பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் வெடித்த உதடுகளுக்கு சரி செய்வதற்கு முக்கிய பண்பு கொண்டதாக இருக்குது. இதில் உள்ள கொழுப்பு அமிலங்கள் பார்த்தீங்கன்னா வறட்சியை போக்கி
உதட்டின் நிறத்தை சரி செய்யவும் பயன்படுது. நம்மளுக்கு பிளாக் மார்க்ஸ் இருந்தால் உதட்டில் அதை சரி செய்யறதுக்கும், நம்மளுடைய வறட்சி தன்மையெல்லாம் போயிட்டு அந்த எரிச்சல் புண்ணு பனி வெடிப்பு இது மாதிரிலாம் உதடு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் போக்குறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு முக்கிய பயனுள்ளதாக இருக்குது. உங்களுடைய உதட்டை வந்து நீங்கள் பராமரிக்கணும்னு யாராவது நினைச்சிங்கன்னா நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாவே பலன் தரும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.